கேப்டன் விஜயகாந்த் அண்ணா வந்து இறந்துட்டாருன்ற விஷயம் வந்து இப்போ கேள்விப்பட்டேன். ஆனால் என்னை மன்னிச்சிடுங்கண்ணே, முதல்ல என்னை மன்னிச்சிடுங்கண்ணே. சத்தியமாக இந்த நேரத்தில் நான் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்கள் முகத்தை ஒரு முறை பார்த்து ஒரு காலை தொட்டு கும்பிட்டு நான் உங்க கூட இருந்திருக்கணும். நான் வெளிநாட்டில் இருந்தது என் தப்புனா இருக்குமா, என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் வந்து நல்லது செய்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. எங்களை மாதிரி ஆளுங்க நல்லது செய்யற சாதாரண விஷயம் இல்லை. எங்கேயோ ஒரு ஒரு யாரோ யார்கிட்டயும் இந்த ஒரு கத்துக்கிட்டு இருந்திருக்கணும். அது நான் உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டேன், சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா உங்க அலுவலகத்தில் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிறைய முறை நிறைய பேர் சொன்னது நான் கேட்டிருக்கேன். உங்க அலுவலகத்துக்கு யாராவது பசியோடு வந்தால் நீங்கள் வந்து சோறு போட்டு அனுப்புவீங்க. அதே தான் நான் வந்து நானும் செய்யணும் அப்படின்னு இறங்கினேன். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு. இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியோ ஒரு ஒரு நடிகர் சங்க முன்னாள் தலைவரோ இழந்தது விட ஒரு நல்ல மனிதர் இழந்தது தான் என்னால் ஜீரணிக்க முடியலண்ணே. இன்றைக்கி நடிகர் சங்கத்தில் வந்து நாங்கள்லாம் பொறுப்பேற்றதுக்கப்புறம் உங்களை வந்து சந்திக்கும் போது பிரேமலா தம்மை சொன்ன ஒரே விஷயம் தான், நீங்கள் அந்த பதக்கத்தை மீட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து வரும்போது உங்கள் வீட்டு நகை கூட வந்து அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 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 விஷயமாகவே எடுத்துக்கல. நீங்கள் அந்த பத்திரத்தை அப்படி ஒரு பொக்கிஷமாக நீங்கள் வந்து உங்கள் லாக்கரில் வச்சிங்கன்னு அம்மா அந்த அம்மா சொல்லும் போது நீங்கள் செஞ்ச உதவிகள், நீங்கள் செஞ்ச விஷயங்கள், இந்த நடிகர் சங்கத்துக்கு நீங்கள் நடத்தின அந்த நிர்வாகம், அரசியல்வாதியாக நீங்கள் அவ்வளோ துணிவாக நீங்கள் பேசின பேச்சு, உங்கள் செயல்பாடு, ஒரு நடிகனாக நீங்கள் இவ்வளோ பேர் வாங்கியிருக்கீங்க. ஆனால் ஒரு மனிதராக பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. சில நபர்கள் தான் ஒரு மனிதராக நீண்ட நாட்கள் அந்த பேர் நீடிக்கும். அந்த வகையில் நீங்கள் இருக்கீங்க, மன்னிச்சிருங்கண்ணே. உண்மையிலே நான் சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கி நான் உங்கள் பக்கத்தில் இருந்திருக்கணும், முறையாக உங்கள் பக்கத்தில் இருந்திருக்கணும். உங்கள் ஆத்மா சாந்தி அடையணும்ண்ணே. நீங்கள் நல்லா இருக்கணும். சத்தியமாக உங்கள் பேரில் நான் கண்டிப்பாக வந்து மேற்கொண்டு நல்லது பண்ணணும்னு இன்னும் தோணுதுண்ணே. அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல முடியல. உங்களுக்கு நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.